ஹலோ லூயா நம்மை இப்ப ஆண்டருடைய வார்த்தைகளை கவனித்து வருகிறோம் த செவன் வியூஸ் அபவுட் சர்ச் சமய குறித்த ஏழு விதமான பார்வை வேதாகம பார்வை என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகின்றோம் அதுல முதலாவது பேசும்போது நான் சொன்னேன் அருமையாக ஒரு சபை என்பது ஒரு குடும்பம் என்று சொன்னேன் இரண்டாவது சபை என்பது அது மாளிகையை போன்றது அடுத்தது அது விதைக்க கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு அது ஒரு நல்ல ஒரு ஃபீல்டா இருக்கும் பண்ணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி போன வாரத்திலே இந்த செய்தியை நான் பேசினேன் அதை தொடர்ந்து இந்த வாரத்திலே மூன்றாவது காரியத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன் ஒவ்வொரு வாரமும் சபையினுடைய ஒவ்வொரு கருத்தாக கவனிக்கின்றோம் மூணாவது காரியம் த சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் சபை என்பது தேவனுடைய சரீரம் கிறிஸ்துவனுடைய சரீரம் சரீரம் என்று சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆசிரியர் இப்படியான ஒரு கருத்தை அவர் எழுதியிருந்தார் ஆண்டவருடைய திரு உடல் உள்ளது ஆண்டவர் ஆண்டவராகிய உடலில் உறுப்புகளாக இணைக்கப்பட்டிருந்தால் அந்த உறுப்புகள் வளரும் வளர்ச்சி பெறும் நான் பிறக்கும் போது எனக்கு கை சின்னதா இருந்துச்சு கண்ணு சின்னதா இருந்துச்சு தலை சின்னதா இருந்துச்சு என்னுடைய மூக்கு சின்னதா இருந்துச்சு சிறியவனா பொழுது எல்லாம் எனக்கு சிறியதா இருந்தது நான் பெரிதாகும் போது என்னுடைய கண்கள் பெரிதா இருக்கிறது என்னுடைய மூக்கு பெரிதா இருக்கிறது என்னுடைய தலை இருக்கிறது இதுக்கு காரணம் என்ன என்னீரத்திலே ஒரு ஒரு உறுப்பு இருக்கும் என்று சொன்னால் ரத்த ஓட்டம் சரீரத்துக்குள் இருந்து அந்த உறுப்புகளுக்குள் ரத்த ஓட்டம் இருக்கும் என்று சொன்னால் சரீரம் வளரும் பொழுது ரத்தம் ஓட்டம் இருக்கிற அந்த உறுப்புகளும் வளர்ச்சி பே அப்ப இன்னைக்கு ஏன் சபைகள் இன்னைக்கு வளர மாட்டேங்குது அப்படின்னா ஒன்னு உயிருள்ள திருவுடலாகிய உயிருள்ள திருவுடலாகிய உடலில் ஒரு அங்கமாக நாம் இன்னும் என்ன பண்ணப்படவில்லை இணைக்கப்படவில்லை அங்கமா இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அப்ப நமக்கு ரத்த ஓட்டம் இருக்கும் நீங்க மருத்துவ துறையில பாத்தீங்கன்னா இது நீங்க புரிஞ்சுக்குவீங்க கைக்கு ரத்தம் ஓட்டம் நின்றுச்சு அப்படின்னா அந்த கை அழுகிடும் அந்த கை யாருக்கு பயனளிக்காது உடல் உறுப்புகள் எந்த உயிரோட்டம் என்பது ரத்தத்தின் மூலமாக கடந்து போகிறது சொல்றார் திருச்சபை என்பது திரு உடல் கிறிஸ்துவது உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அகில உலகத்தில் இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் ஒரு சரீரமாக உயிருள்ள சரீரமாகிய ஒரு உடலில் இணைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறபடி

சபைகள் நமக்குள்ளதான் வித்தியாசங்கள் இவங்க இந்த சபையை சேர்ந்தவர்கள் அவர்கள் அந்த சபையை சேர்ந்தவர்கள் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்னிடத்துல இளைஞர்கள் வந்து முதல் கேக்குற கேள்வி ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க அப்ப கூட நான் முழுசா பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா முடிவு பரியந்த நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் பைபிள்ல இருக்குது அதனால ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவு பெறல கடைசி கடைசி மூச்சில தான் நிற்க போகுது பாருங்க அப்பதான் என்னுடைய ரட்சிப்பு பூரணம் அடைகிறது அந்த பூரணம் அடைய நான் பிரயாசப்படணும் இதுதான் டாக்டரின் இதுதான் உபதேசம் அப்பவே நான் பைபிள் காலேஜ்ல அன்னைக்கு படிக்கல எனக்கு பேசிக்காவே ஒண்ணும் தெரியாது ஆனா என்னுடைய சபையில கேட்கிற இளைஞர்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு என்னடா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீ அப்படின்னு நான் சொல்லுவேன் அது இப்ப உங்களுக்கு புரியாது அப்படின்னு அதே மாதிரி அடுத்தவங்க கேட்பாங்க நீங்க எந்த சபையில இருந்து வந்தீங்க கேம் ஃப்ரம் கேத்தலிக் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நான் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்தேன் அப்படின்னா நீங்க கத்தோலிக்க திருச்சபை விட்டு வெளியில வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் விச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் எது கிறிஸ்துவின் சரீரம் எல்லாமே கிறிஸ்துவனுடைய சரீரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஐ எம் நாட் கிரிட்டிசைஸ் எனி சர்ச் ஆர் எனி டினோமினேஷன் ஆர் எனி ஆர்கனைசேஷன் பட் எந்த திருச்சபையாக இருந்தாலும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாக கடைபிடிக்கிற சபைதான் அவருடைய சரீரமாக ிய சபை அப்ப இந்த சபை என்பது ஒரு உறுப்பு அப்பவே நான் சொல்லுவேன்

எந்த டினாமினேஷனை சேர்ந்தவர் யாராவது சொல்ல முடியுமா எஸ் ஒரே ஒரு டினாமினேஷன் இருந்துச்சு என்ன டினாமினேஷன் தே ஆல் ஆர் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிற ஒரே ஒரு டினாமினேஷன் தான் இருந்துச்சு என்றைக்கு நமக்குள்ள கருத்துக்கள்ல மாறுபட்டு கருத்து வேறுபாடுகளுக்குள்ள வந்தமோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பிரிவுகளோடு இன்னைக்கு சபைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கு ஆனா சபைகள் பேரளவில் வித்தியாசப்பட்டாலும் ஆண்டவர் சபையை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா அத சரீரமா தான் பார்க்கறாரு அதை சரீரமா தான் பார்க்குறாரு என்னுடைய வாதம் அல்லது என்னுடைய செய்தி வந்து எந்த சபர் கிறிஸ்துவின் சரீரம் இல்ல அப்படின்றத நான் பேசல அதனால் தான் நான் சொல்லிட்டேன் மேபி யூ ஆர் கமிங் ஃப்ரம் ஆர் கமிங் ஃப்ரம் எனி அதர் டினோமினேஷன் ஆர் எனி அதர் பேக்ரவுண்ட் டெஸ்ஸன்ட் மேட்டர் பட் இஃப் யூ ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட் யூ யுனைடெட் வித் த ஃபேமிலி ஒன் ஃபேமிலி டு வர்ஷிப் ஜீசஸ் யூ ஆர் த ஃபாலோவர் ஆஃப் த ஜீசஸ் யூ ஆர் த சர்ச் யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் நீங்க தான் கிறிஸ்துவின் சரீரம் நீங்கள் தான் அப்போ கிறிஸ்துவின் அங்கம்னா அவருடைய சரீரத்துல உடலோடு ஒட்டப்பட்டிருக்கிற அந்த உறுப்புகளுக்கும் உயிர் இருக்குது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு உன்னை தொடுகிறவன் என் கண்மணிகளை தொடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்க கைய பிடிச்சு நான் ஒரு கிள்ளு கிள்ளி வச்சேன்னா நீங்க ஏன் அழுறிங்க உங்க ஏன் அழுகுது உங்க ஏன் ஐயோ வலிக்குதுன்னு சொல்லுது அப்போ உங்க வாய்க்கும் உங்க கைக்கும் உங்க கண்ணுக்கும் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது கனெக்ஷன் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு உயிருள்ள சரீரத்துல உறுப்புகள் இணைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு உணர்வுகள் இருக்கும் அதுக்கு உணர்ச்சிகள் இருக்கும் அது வளர்ச்சி இருக்கும் அதுல எல்லாமே இருக்கும் அப்போ அப்போ நீங்க கிறிஸ்துவின் சரீரம் உங்களை துன்பப்படுத்துறவங்க ஒருத்தன் சபையை துன்பப்படுத்துறானா அவன் கிறிஸ்துவின் சரீரத்தை அவன் துன்பப்படுத்துகிறான் ஒருத்தன் கிறிஸ்துவின் சரீரத்தை துன்பப்படுத்துகிறான் என்று சொன்னால் நிச்சயம் தேவன் அவனுக்கு

வளர்த்தணும் அவங்களுக்கு சரியானது சொல்லி கொடுக்கணும் யாராக இருந்தாலும் ஒரே சபையாக இருக்கிறார்கள் அவர்கள் துன்பப்படும் போது சகோதரர்கள் ஒருமித்து ஜபிக்கவும் உதவி செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கவனிக்கணும் ஒன்னு குருந்தியர் ஒன்னு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கு மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் ஆர்டர் பாடி ஆஃப் கிரைஸ்ட் அங்க சொல்லும் போது சொல்றாரு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் போதகர்கள் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுகைகள் அதுக்கு பிறகு அந்நிய பாஷைகள் என்று பற்பல கிருப வரங்களை ஆண்டவர் இங்கே வரிசைப்படுத்தி காண்பிக்கிறார் அப்போ ஒன் பாடி நம்ம எல்லாருமே கிறிஸ்துவின் ஒரே சரீரம் யோசிச்சு பாருங்க நைட்டு சாப்பிட்டுட்டு நீங்க படுக்க போயிட்டீங்க நைட்டு சாப்பிட்டுட்டு நீங்க படுக்க போயிட்டீங்க ஐ மீன் உங்க கிட்னிக்கும் உங்க இறைப்பைக்கும் சண்டை நைட் உங்க லிவருக்கும் உங்க ஹார்ட்டுக்கும் சண்டை நைட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நார்மலாவே நம்ம சாப்பிடற சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போய் படுத்தா ஏதோ உள்ளுக்குள்ள ரோட் ரோலர் புல்டோசர் ஓடுற மாதிரி கடமுண்ட கடமுண்ட கடமுடான்னு சத்தம் கேட்டுட்டு இருக்குது ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பு அடிச்சிருச்சு நைட் ஒண்ணுமே இல்லைங்க உங்க கைக்கும் உங்க கண்ணுக்கும் சண்டைங்க நைட் தூங்கவும் உங்களையும் அறியாம உங்க கை போய் கண்ணை ஒரே குத்து குதிருச்சு ஐ மீன் உங்க வாய் என்ன பண்ணுச்சு ஏன்டா கண்ணை குத்துன நீ அப்படின்னு உங்க வாய் உங்க கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சு

சபை இருக்குன்னா அங்க ஒரு மனம் இருக்கணும் அப்ப இருக்குதா இன்னைக்கு இவன் அவனை குறை சொல்லிட்டு அவன் இவனை குறை சொல்லிட்டு சஃபரிங் யாருக்கு பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு தான் சஃபரிங்க பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு தான் சஃபரிங்க அப்ப உறுப்புகள் எல்லாமே விளையாட பெற்றது இது இல்லாம அது இல்லை அது இல்லாம இது இல்லை எல்லா ஃபங்க்ஷனையும் எல்லா உறுப்புகளும் இயங்கிட்டே இருக்கணும் இறைப்பை இறைப்பை செய்ய வேண்டிய வேலையை இன்டெஸ்டைன்ஸ் குடல்கள் குடல்கள் செய்ய வேண்டிய வேலையை கிட்னி கிட்னி செய்ய வேண்டிய வேலையை ஹார்ட் வேலையை செய்யணும் எல்லாமே தேவைங்க ஒரே ஒரு கருத்து நாமெல்லாம் ஒரே பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட மாட்டோமே ஒரு அழிலிய சொல்லுங்க ஒரு அழிலிய சொல்லுங்க சண்டை போட மாட்டோமே நைட்டு தூக்கம் வருதுங்க கண்ணு சொல்லிடுச்சு என்னால கண்டிப்பா முழிக்கவே முடியாது என்னால முழிக்க முடியாதுங்க நம்ம கண்ணை மூடி தான் ஆகணும் நைட்டு அப்படின்னு கண்ணு நம்மளையும் அறியாம என்ன பண்ணுது கண்ணு ரெஸ்ட் எடுக்க போயிருது பிரெயினும் ரெஸ்ட் எடுக்க போயிருது பிரெயின் கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்க போயிருவான் நைட்ல நீங்க அவனால தடுத்து நிறுத்தவே முடியாது உங்க பிரெயின் கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்தே ஆகும் ஆனாலும் பாவம் ஹார்ட் கிட்னி எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது டுவெண்ட்டி போர் அவர்ஸ் இவன் தூங்க போயிட்டான்னு இவனுங்க தூங்க போனானுங்கன்னு போனானுங்க ஜோலி முடிஞ்சு போச்சு அமேன் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்குது பாடி ஆஃப் கிரைஸ்ட் பேலன்சிங் பண்ணது என்ன பேலன்ஸ் பண்ணது ஒரு இடத்துல பிரச்சனை ஒன்னு பங்கனிங் குறையுதா தன்னுடைய வேலையை அந்த பங்கனிங் மூலமா சரி பண்ணி அடுத்த நாள் வரைக்கும் அதுக்கு தேவையான பலனை அது உற்பத்தி பண்ணிக்கிது கத்தர் அப்படிதான் சரீரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார் இப்போ ஆண்டோர் சொல்லார் நீங்க தான் அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஒரே சரீரமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் வரங்கள் வல்லமைகள் அற்புதங்கள் எல்லாம் இணைஞ்சு வரணும் அந்நிய பாஷ ஆளுகைகள் கிப்ட்ஸு மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே இணையணும் இணைஞ்சாதான் சபை அமேன் வெறும் பாட்டு தான் பாடுவாங்க சபையில அப்படின்னா ஒண்ணும் இல்ல வேலைக்கே ஆகாதுன்னு அர்த்தம் அது எல்லாமே இருக்கணும் பிரசங்கம் இருக்கணும் அற்புதம் இருக்கணும் குணமாக்குதல் இருக்கணும் அந்நிய பாஷை இருக்கணும் தீர்க்கு தரிசனம் இருக்கணும் வரங்கள் இருக்கணும் வல்லமை இருக்கணும் கனிகள் இருக்கணும் கிருபா வரங்கள் இருக்கணும் எல்லாம் இணைஞ்சி தான் ஒரு பாடி இயங்க முடியும் சம்டைம்ஸ் வி நீட் சம் ரெஸ்ட் ஆனாலும் நம்ம நிச்சயமா திரும்ப என்ன பண்ணணும் எழுந்து செயல்பட வேண்டும் ஒரு அழலியா சொல்லுங்க அப்போ நமக்குள்ள அந்த பாகுபாடு வரக்கூடாது படிச்சவன் படிக்காதவன் கற்றவன் கல்லாதவன் பாமரன் எந்த விதமான பாகுபாடு இருக்கக்கூடாது வித்தியாசம் இருக்கக்கூடாது ஏழை பணக்காரன் வித்தியாசம் ஜாதி பிரிவினைகள் இருக்கக்கூடாது இன்னைக்கு இருக்குதே படிச்சவனுக்கு ஒரு மரியாதை படிக்காதவனுக்கு ஒரு மரியாதை எல்லாமே இன்னைக்கு வந்துருச்சேன் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதை யோசிச்சு பாருங்க அப்போ இது கிறிஸ்துவின் சரீரமா கண்டுபிடிங்க எது கிறிஸ்துவின்

ரொம்ப பெருசு சிட்டிலயே எங்க சர்ச்சு தான் பெருசு பாஸ்டர் ஓ வெரி குட் நீயா கட்டின நீயா ஊழியம் பண்ண நீயா சம்பாரிச்ச அந்த ஆத்மாவை ஏதோ பாஸ்ட் உளுந்து உளுந்து ஊழியம் பண்ணி ஏதோ ஆத்மாக்களை கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறாரு உனக்கு என்ன பெருமை வேண்டி இருக்குது நீ எத்தனை பேர் ஆதாயப்படுத்தின ஒருத்தர் வந்து சொல்றாரு ஐ எம் கம்மிங் ஃப்ரம் டேஷ் சர்ச் எங்க சர்ச்சில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதுல ஒரு பெருமை எங்க சர்ச்சில் இத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க அதுல ஒரு பெருமை அவருக்கு அப்படிங்களானே சோத்திரம் அந்த பத்தாயிரம் பேர்த்துல நீ என்னவா இருக்கிற எங்க போய் உட்கார்ந்து எந்திரிச்சு வரேனே தெரியாத ஒரு நபரா இருக்கிற இதுல என்ன உனக்கு பெருமை வேண்டி இந்த பத்தாயிரத்துல நீ ஒரு முத்தா எழும்பி இருக்கணும் ஆண்டவருக்கு நீ ஒரு பத்தாயிரம் பேர் ஆதாயப்படுத்துற ஒரு ஊழியக்கார நான் மாறி இருக்கணும் நீ ஒரு பத்தாயிரம் பேரத்தை உருவாக்குற சபை நேரத்துக்கு கட்டி ரட்சிக்கப்பட்டு இருபது வருஷம் ஆகி ஒரே சபையில உட்கார்ந்து சேர தேய்ச்சி பாய தேய்ச்சி இருக்கிறவன குறை சொல்லி பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு கோவிச்சு சபையை உண்டு இல்லைன்னு பண்ணி ரெண்டகம் பண்ணி எல்லாம் பண்ணி போட்டு சபையில பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க உனக்கு என்ன பெருமை அது அந்த தேவ மனுஷன் ஜெபிச்சாரு அந்த தேவ மனுஷன் ஊழியம் பண்ணாரு அந்த தேவ மனுஷனுடைய அர்ப்பணிப்பு டெடிக்கேஷன்

ஆண்டவர் சொல்ல நீ ஒரே சரீரம் என்ன சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒரு உறுப்பு ஆண்டவருடைய உறுப்பு கவனிச்சு சபைக்குள்ள எல்லாம் இருக்கணும் எல்லா விதமான ஊழியங்கள் இருக்கணும் எல்லா விதமான பணிகள் எல்லா விதமான காரியம் இருக்கணும் மல்டி பங்கல் சர்ச் சபைன்றது ஒரு குறிப்பிட்ட விதத்துல மட்டும் வளர்ச்சி பெறுகிறதா இருக்க கூடாது சபைக்குள்ள ஹீலிங்ஸ் இருக்கணும் மெராக்கள்ஸ் இருக்கணும் கிஃப்ட்ஸ் இருக்கணும் எல்லாம் இணைஞ்சு வரணும் அவுங்க அவங்க அவுங்க அவங்க வேலையை செய்யணும் அப்போஸ்திலர்கள் செய்ய வேண்டிய வேலையை அப்போஸ்தலர்கள் செய்யணும் திற்கு தரிசிகள் செய்ய வேண்டிய வேலையை திற்கு தரிசிகள் செய்யணும் போதகர்கள் செய்ய வேண்டிய வேலையை போதகர்கள் செய்யணும் மெய்ப்பர்கள் செய்ய வேண்டிய வேலையை மெய்ப்பர்கள் செய்யணும் சுவிசேஷகர்கள் செய்ய வேண்டிய வேலையை சுவிசேஷகர்கள் செய்யணும்ங்க அதை விட்டுட்டு இன்னைக்கு மக்கள் அவங்க பணியை விட்டுட்டு அடுத்தவங்க பணிய பார்ப்பாங்க அமில்ராஜ் மாதிரி பிரசங்கம் பண்ணணும் நீ நினைக்காத இது எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட கிருப தினகரன் ஐயா மாதிரியே பாடணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க கடைசி வரைக்கும் அவர் மாதிரி பாடுறவங்க எழும்புனாங்க இல்லன்னு சொல்லல பட் அவர் பாடின பாடலும் அந்த கிருபை அவங்களுக்கு ஆண்டவர் வச்ச கிருப நம்முடைய அருமை அருத்தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் தட் இஸ் இஸ் கிஃப்ட் இஸ் குரேஸ் அவர் மேல வச்ச அபிஷேகம் அவர் மேல வச்ச உத்தரவாதம் அவர் மேல வச்ச கிருப அப்பா பாடுற மாதிரி நானும் பாடணும்னு முயற்சி பண்ணலாம் அப்பா பாடுற மாதிரி நானும் பாடணும்னு முயற்சி பண்ணலாம் தலைகளை நின்று பிராக்டிஸ் பண்ணலாம் கைத்துல தொங்க விட்டு தலைகளை கட்டி தொங்க விட்டு கூட பிராக்டிஸ் பண்ணலாம் என்ன பண்ணாலும் ஒரு தேவ மனுஷன் மேல தேவன் வைக்கிற அந்த உத்தரவாதம் ஒரு தேவ மனுஷன் மேல தேவன் வச்சிருக்கிற அந்த கிருப அதுக்குள்ள நீங்க போட்டி போடவே முடியாது தட் இஸ் யூனிக்னஸ் அதே மாதிரி இப்ப உங்களுக்கும் சொல்றேன் நீ நினைச்சிட்டு இருக்கிற நீ ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசின் உனக்குள்ள இருக்கிற யூனிக்னஸ்க்கு நான் போட்டி போடவே முடியாது நீ கேசரி செஞ்ச நானும் கேசரி செஞ்சனா அவ செஞ்சது கேசரி நான் செஞ்சது ரவா உப்புமா ஆயிரும் புரிஞ்சுக்குங்க ஏன் ஆயிரும் அப்படின்னா போட்டி போட முடியாது ஒரு யூனிக்னஸ் இன்னைக்கு சபைகளுக்குள்ள பாலிடிக்ஸ் எதுனால வருது ஜெலஸ் பொறாம அவர் பாடுறாரு நாமளும் பாடுவோம் அவர் ஒரு கேசட் விடுறாரு நாமளும் கேசட் விடுவோம் அவர் ஒரு பிரசங்கம் பண்றாரு நாமளும் பிரசங்கம் பண்ணுவோம் அவர் யூடியூப்ல பிரசங்கம் பண்ணாக்கா நாங்க சைக்கிள் டியூப்லயாவது போய் பிரசங்கம் என்னங்க பண்ண முடியும் அந்த போட்டியும் அந்த பொறாமையும் அந்த பயங்கரமான அந்த பிரிவினைகளும் தான் அந்த சபையினுடைய மகிமையை இன்னைக்கு அழிச்சிருது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம ஓடணும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை நாம செய்யணும் இன்னொருத்தர் செய்யறாங்க அப்படின்றதுக்காக நாம் போய் என்னுடைய அழைப்பு என்ன பண்ணிக்க கூடாது அழித்து கொள்ள கூடாது உங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அழைப்பு இருக்குது இந்த செய்தி கேட்கிற எல்லாத்துக்கும் இந்த அழைப்பு இருக்குது கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்ட எல்லாருக்குமே அழைப்பு இருக்கு அழைக்கப்பட்டதுனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் அழைப்பே இல்ல பாஸ்டர் உன் என்னைக்கு உன் அழைப்பு மேலயே உனக்கு நம்பிக்கை இல்லையோ அன்னைக்கு நீ வாழ்றதே வேஸ்ட் அன்னைக்கு நீ வாழ்றதே வேஸ்ட் இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னா யோசிக்காம கை தூக்குறவன் தான் மனுஷன் ஐயையோ நான் மனுஷனா எனக்கு டவுட்டா இருக்குதே அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பா ஏதோ பிரச்சனையில இருக்கிறான்னு அர்த்தம் புரிஞ்ச அவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நம்பிக்கையா அந்த ஊழியங்களுக்கு உண்மையா கர்த்தருக்கு உண்மையா வார்த்தைக்கு உண்மையா நீங்க இருக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் வேணா நீங்க வேதத்தை திருப்பு நீங்க அப்படின்னா சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ள ஒ பனிராம் அதிகாரத்திலே ஏழு முதல் பத்து முடிய உள்ள அனுக்கிரகம் அவன் அவனுடைய ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது வசன் என்ன சொல்றது அவனவன் சுய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்ட கிருப அவனவன் சுய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்ட கிருப இன்னைக்கு நான் பாக்குறேன் வரங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டு அப்படின்னா என் மினிஸ்ட்ரி என்ன என்னோட மினிஸ்ட்ரி என்ன என்னோட மினிஸ்ட்ரியினுடைய தன்மை என்ன என்னுடைய மினிஸ்ட்ரிய தேவை என்ன அதை கேட்ட அணுக்கிறகத்தை ஆண்டர் கொடுக்கிறார் இப்ப என்னுடைய கிரவுண்ட் ஆப்பிரிக்கான்னு வச்சுக்கீங்களேன் ஆப்பிரிக்கால ஊழியம் செய்யறதுக்கு என்ன கிருப என்னுடைய கிரவுண்ட் இப்ப பீகாரோ மத்திய பிரதேசோ இல்ல பஞ்சாபோ அப்ப அந்த கிரவுண்டுக்கு என்ன அணுக்கிரகம் தேவையோ அதற்கேற்ற பலன் அதற்கேற்ற கிருபையை கொடுத்து ஊழியம் பண்ண வைக்கிறார் நீ நானாக முடியாது நான் நீனாக முடியாது ஆனால் நாம் எல்லாரும் ஒரே திருச்சபையாய் கிறிஸ்துவின் சாரீரமாய் இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டாலே உலகத்துல மிகப்பெரிய எழுப்புதல நீங்களும் நானும் காண முடியும் நீங்க கவனிங்க எவ்ரி டீச்சர் ஹேவ் சம் யூனிக்னஸ் எல்லாரும் எம் எஸ் சி படிச்சவங்க தான் எல்லாருமே பி ஏ பி படிச்சவங்க தான் ஒரு டீச்சர் டீச் பண்ணும்போது இங்கிலீஷ் ரொம்ப நல்லா புரியுது இன்னொரு டீச்சர் டீச் பண்ணும்போது சயின்ஸ் ரொம்ப நல்லா புரியுது இன்னொரு டீச்சர் டீச் பண்ணும்போது அவருக்கு வந்து தமிழ் புலமை இருக்கும் அவர் தமிழ் அழகா கற்றுக் கொடுப்பாரு ஆல் ஆர் டீச்சர்ஸ் ஒன்லி பட் எவ்ரி ஒன்ஸ் ஹவ் சம் டிஃப்ரெண்ட் யூனிக்னஸ் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான கிருபையை வச்சிருப்பாரு இங்க ஆராதனை வீரர் அப்படின்னு அவரு ப்ராபர்சி சொல்லிட்டு இருப்பாரு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு ஐ மீன் பிரசங்கியார் சொல்லுவாரு அவரு ஆராதனை நடத்திட்டு இருப்பாரு அந்த கிருப தாறுமாறா இன்னைக்கு மனிதர்கள் பயன்படுத்துறத வந்து ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஐ மீன் அந்த யூனிக்னஸ் ஒரு சில பைபிள் டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணாங்கன்னா அவங்களுடைய டீச்சிங்ல நமக்கு தெரியும் கர்த்தர் அந்த அழைப்புக்கு பிரத்யேகமா அவங்கள அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு அப்போ அவனவனுடைய அனுக்கிரகம் சோ உங்களுக்கு என்ன அனுக்கிரகம் நீங்க என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு உங்களுக்குரிய ஒரு அனுக்கிரகம் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருப்பார் நான் வரங்களை பற்றி மூன்று நாட்கள் கான்பரன்ஸ் எப்பவுமே பேசுறேன் எல்லா இடத்துலயும் கிப்ட் ஆஃப் தோலி ஸ்பிரிட் பேசுவேன் பேசி முடிச்சுட்டு

தரக்குறைவா மதிப்பிட முடியாது அணுக்கிரகம் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்குது எதுக்காக சொல்றேன்னா இன்னொருத்தருடைய அழைப்பையும் இன்னொருத்தருடைய ஊழியத்தையும் இன்னொருத்தருடைய கிப்ட்ஸையும் இன்னொருத்தருக்கிட்ட இருக்கிற தாளந்துகளை கிரிட்டிசைஸ் பண்ணாத அதுக்காக சொல்றேன் ஏன்னா அந்த கிருபம் அவர்கிட்ட இருக்குதுன்றதுனாலதான் ஆண்டவர் அவரை பயன்படுத்துறாரு அமேன் டோன்ட் கிரிட்டிசைஸ் த பர்சன் பாயிண்ட் அவுட் த பர்சன் ஒரு ஊழியக்காரன போய் நீங்க வந்து அப்படி தவறா சொல்லக்கூடாது இவருக்கு இதுதான் இருக்கணும் இவ்வளவுதான் இருக்கணும் நீ முடி பண்றதுக்கு நீ யாரு யாருக்கு மேல இருக்கிற கிருமியும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க யாருக்கு மேல இருக்கிற அபிஷேகத்தையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க யார்கிட்ட இருக்கிற ஊழியத்தையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அதனால ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்குது அதனால நான் உங்க கிருதி அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் வேற ஒருத்தர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க ஒரு ஊழியக்காரர் சாதாரணமாக ஊழியம் பண்ணாலும் அவருக்கு பாட தெரியாது பிரசங்கம் பண்ண தெரியாது எதுவுமே பண்ண தெரியாது ஆனா அவர் பாஸ்டா இருப்பாரு ஏத்துக்க வேற வழி இல்லை ஏன்னா ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு அமே ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு கத்தருக்கு தேவை பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அல்ல பரிசுத்தமா அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவங்க தான் தேவை அமேன் அல்ல லோய்யா பர்ஃபார்மன்ஸ் தேவை கிடையாது பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கிறவர் கிடையாது பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவர் அமைன் அதனால நீங்க ஆண்டவர் தேடின இருந்து பவுலு அமைன் பேதரு நம்ம ஊர்ல சொல்ல போனா எல்லாம் கழிச்சு மிச்ச கொட்டுவாங்கல்லாம் இவங்கெல்லாம் யாருல கூட கிடையாது அமைன் அவரை தான் ஆண்டவர் மெயின் பேட்ஸ்மேனா ஒரு அழிலியா சொல்லுங்க பவுல யாரும் மதிக்கல அமேன் பர்ணபா போய் பவுல இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னா பவுல யாருமே சபைக்குள்ள ஏத்திருக்கவே மாட்டாங்க பவுல போய் பர்ணபா தான் அடையாளம் படுத்துறாரு இவன் ரச்சிக்கப்பட்டுட்டான் இவன் முன்ன மாதிரி கிடையாது இவன் நல்லவனா மாறிட்டான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எருசுலேம்ல அப்போ சிலர்கள் மத்தியில் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரு அப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா யாருமே எழுந்தும் போது முதல்ல ஏற்றுக்கொள்ளப்படல அங்கீகரிக்கப்படல இன்னைக்கு நீங்களும் இந்த உலகத்துல அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம் ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற கிருதியை உலகம் முழுவதும் அறிய அங்கீகரிப்பார் அமைன் அடுத்து இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் கவனிங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்ட ஒரு கவாசிங்க இருபத்தி ஏழு ஒன்னுக்கு ஒரு நியர் பன்னெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு அப்போ சொல்லர்கள் தீர்க்க எல்லாமே சொல்லியிருக்கிறேன் நான் அந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டும் மினிஸ்ட்ரீஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டும் எல்லாம் இணைஞ்சுதான் ஒரு சபை உருவாக்கப்படுது கர்த்தருடைய பார்வையில் இட் இஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட் அமைன் ஒரு அழலிய சொல்லுங்க ஆண்டர் சொல்றாரு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க தேவாலயத்தை இடித்து போடுங்க மூன்றே நாளில் இதை நான் கட்டி எழுப்புவேன் அப்ப கேக்குறாங்க வந்து மூணு நாள்ல சாலமோ ஆலயத்தை திரும்ப கட்ட முடியுமா இப்ப யூதர்கள் எப்படி யோசிக்கிறாங்க பிசிக்கல்லா அந்த ரெவலேஷனை யோசிக்கிறாங்க எப்படி யோசிக்கிறாங்க சாலமோன் கட்டுறதுக்கு தாவிது கட்டுறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சே இவன் மூன்று நாளில் இடித்து கட்டுவானா அப்படின்னு ஆனால் அவர் சரீரமாகி ஆலயத்தை பற்றி பேசினார் என்ற வெளிப்பாடு அந்த திறவுகோல் அவங்களுக்கு இல்ல அமேன் ஒரு அழலிய சொல்லுங்க அடுத்தது ரோமர் பனிரெண்டாம் வசனங்களை வாசிக்கலாம் கேளுங்கள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல நோட் பண்ணுங்க தீர்க்க தரிசனம் எதன் அடிப்படையில் சொல்லணும் விசுவாச பிரமாணம் அவுட் ஆஃப் த பைபிள் தேர் இஸ் நோ ப்ராஃபசி இஃப் தேர் இஸ் நோ வேர்ட் ஆஃப் காட் தேர் இஸ் நோ ப்ராஃபசி இன்னைக்கு பைபிளுக்கு வெளியில என்ன தீர்க்க தரிசனத்தை சொன்னாலும் அதுக்கு வேலிட் இல்ல இ கம் டு த பாயிண்ட் இன்னைக்கு எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் எழும்பி நான் அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல அந்நாட நம்ம நியூஸ்லயும் சேனல்களையும் பல மீடியாக்கள்லயும் நம்ம பாக்கிறோம் நினைச்சதெல்லாம் வெளிப்பாடு நினைச்சதெல்லாம் தரிசனம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்குதா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் நான் படிச்சிருக்கிற பைபிளுக்கு அவர் சொல்ற தரிசனத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா கண்டிப்பா அப்போ விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிற தரிசனத்தை தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்ப பவுல் ரோமர் கெழுதுன நிருபத்துல பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க ஆறாம் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி என்னதுங்க நமக்கு அருளப்பட்ட கிருப எனக்குன்னு கொடுக்கப்பட்ட கிருப வெவ்வேறான வரங்களுடையவங்க இங்கே இருப்பீங்க சபையில் எல்லாருமே வந்துங்க எல்லாருக்கும் ஒரே வரம் இருக்கும் நான் சொல்ல முடியும் அதனால தான் ஒருத்தருக்கு பாடனா பிடிக்குது ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ணா பிடிக்குது ஒருத்தருக்கு வந்து ஊழியம் பண்ணால் பிடிக்குது ஒருத்தருக்கு ஜபிச்சா பிடிக்குது நீங்க சரியாக ஜபிக்கவே மாட்டேன்றீங்க அப்போ அது உன்னுடைய வரம் இது ஏன் என்கிட்ட எதிர்பார்க்கறாது நீ செய்ய நீங்க சரியா பாடவே மாட்டேன்றியா அப்ப அது ஊ மேல இருக்கிற வரம்பா அது உனக்கு கொடுக்கப்பட்ட அனுக்கிரகம்பா நீ செய்யாத நான் நல்லா பாடல நீ ஏன் கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க ஆமேன் நான் சொல்ற கருத்து எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிச்சு வெவ்வேறான வரங்கள் உடையவங்க நீங்க உங்க விஷன் என்ன இழுத்துட்டு போகணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது ஏன்னா என்னுடைய ஊழியும் தன்மை வித்தியாசமான ஜெம காமன் தான் அது இல்லன்னு சொல்லல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உன் தரிசனத்துக்கு என்னை இழுத்துட்டு போக முடியாது ஏன் தரிசனத்துக்கு உன்ன இழுத்துட்டு வர முடியாது அப்படி முயற்சி பண்ணோம்னா கெட்டு குட்டிச்சவராய் நாசமா போயிடுவோம் அப்ப என்ன பண்ணணும் நீ வளரக்கூடிய தரிசனத்தில் உன்னுடைய தரிசனத்தில் உன்னை வளர்றதுக்கு நான் உற்சாகப்படுத்தணும் என்னுடைய தரிசனத்தில் நான் வளர்றதுக்கு நீங்க என்ன உற்சாகப்படுத்தணும் ஐமீன் ரெண்டு பேர் தரிசனத்தில் வளர்றதுக்கு தேவன் உற்சாகப்படுத்துவார் ப்ராப்ளம் சால்வ்டு ஒரு அலெலியோ சொல்லுங்கள் ஓ இவ்வளோ பெரிய சொல்யூஷன் இருக்குதா இதுக்கு இது புரியாமல் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இவ்வளோ நாள் அப்போது நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி பக்கத்துல கை கைக்குடி சொல்லுங்க நமக்கு அருளப்பட்ட கிருபை அந்த கிருபைக்கு தக்கபடி ஊழியத்தை செய்யுங்க அடுத்தவங்களை உங்களுக்குள்ள தரிசனத்துக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாதீங்க தேவனா அந்த தரிசனத்துல இணைச்சு கொண்டு வர்றதோட இணைஞ்சு ஊழியம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கத்தருடைய நாமம் மைமைப்படும் அல்லா சொல்லுவீங்களா அமேன் அடுத்தது எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினொன்னு வாசிங்க பதினொன்னு வாசிங்க மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் மறைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தம் மண்ணும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார் வார்த்தை ரொம்ப அங்க ஒன்னு குழந்தையர் வரங்களை பத்தி படிக்கும் போது வேறொருவனுக்கு வேறொருவனுக்கு ரொம்ப முக்கியம் இந்த சிலரும் வேறொருவனும் யாரு சம்வன் ஹெல்ஸ் மேபி நானாகவும் இருக்கலாம் மற்றவர்களாகவும் இருக்கலாம் அப்போ பைபிள் என்ன சொல்லுது எல்லா ஊழியங்களும் இணைஞ்சு வர்றது ஒரு சபைக்குள்ள எல்லா ஊழியங்களும் இணைந்து கிரிய செய்த பதினாறாம் வாக்கியத்தை கவனிக்கலாம் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அபயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்கிறது அமைன் அன்ன கவனிச்சிங்களா வார்த்தை எப்படி இருக்குதுன்னு அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரிய செய்கிறபடி கிட்னி செய்யற வேலையை கிட்னி செய்யும் லிவர் செய்ய வேண்டிய வேலையை லிவர் செய்யும் கண்ணு செய்ய வேண்டிய வேலையை கண்ணு செய்யும் காது செய்ய வேண்டிய வேலைய காது செய்யும் அந்த அவயத்தினுடைய பலன் என்னவோ அதாவது அதோட வேலையை பார்த்தா உடம்புல பிரச்சனையே வராது ஐ மீன் மூக்குக்கு ஒரு ஆசை எப்ப பார்த்தாலும் இவங்க வாயிலேயே தண்ணி குடிக்கிறாங்க வாயிலேயே சாப்பிடுறாங்க வாய் செய்யற வேலையை மூக்குல செய்யலான்னு செஞ்ச என்ன ஆகும் தெரியுமா சோக்காயி போய் சேர்ந்துருமா தண்ணி மூக்குல இறங்கினாலோ சாப்பாடு மூக்குல இறங்கி உள்ளுக்குள்ள போச்சுனாலோ ஜோலி முடிஞ்சு போச்சு அவன் வேலைய அவன் செய்யணும் பக்கத்துல கை குடி சொல்லுங்க அடுத்தவன் என்ன வேலை செய்யறான்னு மூக்குல நுழையிற மாதிரி நுழைஞ்சி பாத்தீங்க அப்படின்னா உயிர் போயிடும் கிறிஸ்துவின் சரீரம் அதாவது இணைக்கப்பட்டது ஏற்ற அதாவது தன் தன் அளவுக்கு தக்கதா கிரியை செய்யும் அந்த கிரியைகளை செஞ்சிட்டு இருந்தாலே சபையானது கிராஜுவலா வளர்ந்துகிட்டே இருக்கும் அதை யாரும் தடுக்கவே முடியாது அமைதியோ சொல்லுவீங்களா சர்ச் குரோத்தை யாராலையும் தடுக்க முடியாது அதுக்கு மெயின் என்ன செய்யணும் சபை அதாவது அவங்க அவங்க செய்ய வேண்டிய வேலை சபைன்னு யாரை சொல்ற சபையில் இருக்கிற விசுவாசிகள் உனக்கு கொடுக்கப்பட்ட பணி அதனாலதான் ரெண்டு ரெண்டு பெண்களை பிரிச்சு விட்டேன் நான் கேட்கறேன் இந்த வசனத்தின்படி அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு தக்கத கிரியை செஞ்சீங்களா உங்களை தான் கேக்குறேன் உங்க அளவுக்கு தக்கதா கிரியை செஞ்சீங்களா என்ன கிரியை செஞ்சீங்க எங்க 2017ல என்னங்க கிரியை செஞ்சீங்க 2018ல என்னங்க கிரியை செஞ்சீங்க ஆமா இப்ப யோசிச்சு பாருங்க உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த அளவுக்கு தக்கதான் இந்த வருத்தத்துல நீ கிரியை செய்யணும் கிரியை செய்யல அப்படின்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டார் ஹレルியா சொல்லுங்க தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரிய செய்கிறபடி ஒவ்வொரு அவயங்களும் தன் தன் அளவுக்கு கிரிய செய்கிறபடி சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் கத்திருக்கு கிரிய செய்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்டா ஒரு சரீரம் ஆகிய சபையா அது கூட்டி எழுப்பப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு மகிமையான நிலைமைக்கு அது கடந்து செல்லும்

அவனுக்கு கிரெடிட் கார்டு இல்ல அவனுக்கு ஏடிஎம் கார்டு இல்ல யோசிச்சு பாருங்க அவனுக்கு பேங்க் இல்ல எதுவுமே கிடையாது சந்தோஷமா இருக்கிறான் பணக்கார பிச்சைக்காரன் யார் தெரியுமா எல்லாமே லோன்ல வாங்கி வச்சிருப்பான் திரும்பி கட்ட முடியாம எவ்வளோ கோடிக்கு சொத்து மல்லையா ஆனாலும் சரி அவர் யாருங்க அவரு பணம் கட்ட முடியாம வெளிநாட்டுல போய் தலைமுறைவா இருக்கிறதுக்கு அவரு அதுக்கு நம்ம ஊர்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கிற ஒரு ஏழை இந்தியால சுதந்திரமா காற்று வாங்கிட்டு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் முன்னால போங்க படுத்திருப்பான் நைட்டு நேர நேரத்துக்கு சூடான சாப்பாடு ஜீவ கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்றான் சரியான வாழ்க்கை ஏன் லேட்டா வந்தானு பொண்டாட்டி கேட்க மாட்டான் ஏன்னா லேட்டா வரமாட்டாங்க லேட்டா தான் இருப்பாங்க அங்கேயே தான் இருப்பாங்க வாங்க அமன் எதுவுமே கிடையாது ப்ராப்ளமே கிடையாது சண்டை குடும்ப சண்டை கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னா குடும்பம் இருந்தா தானே சண்டை வர்றதுக்கு பேங்க்ல லோன் கொடுத்திருந்தா தானே லோன் கட்டுறதுக்கு திருப்பி ப்ராப்ளம் எல்ஐசி இல்ல லோன் இல்ல சொத்து பத்து இல்ல பிள்ளைங்க வந்து சொத்து பத்துக்கு நிக்காது இடத்த பிரிச்சு கொடு சொத்தை பிரிச்சு கொடு நிக்காது சொத்து இருந்தா தானே பிரிச்சு கொடுப்பான் ஐ மீன் நாலு சாக் பை தான் அள்ளி கொடுப்பான் வச்சு கூடா அப்படின்னு இந்த ஏழை பிச்சைக்காரன மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம் நடுத்தரமான வாழ்க்கையா இருந்தாலும் நடுத்தருவுக்கு போகாத ஒரு வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிங்க நடுத்தரமான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் நடுத்தருவுக்கு போகாத ஒரு வாழ்க்கை இருந்தா போதும் அதான் நீதிமொழிகள்ல சொல்றார் மிகுதியாயி தேவனை யாருன்னு கேட்காத படிக்கும் குறைவாயி திருடி தேவநாமம் தூசிக்கப்படாத படிக்கும் எனக்கு அளந்து அளவா போசிங்க எனக்கு போதாண்டவரே அப்படின்னு அந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணிட்டு சந்தோஷமா போவோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாடி ஆஃப் கிரைஸ்ட் செகண்ட் யூ ஆர் த பேலஸ் ஃபார் கிரைஸ்ட் தேர்ட் யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அமீன் மூன்று காரியங்களை நான் பிரசங்கித்து முடிக்கிறேன் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் நன்றி காட் பிளஸ் யூ நாம் ஜெபிக்கலாம் எங்களது முகவரி சகோதரர் ஏ ஏ அமுல்ராஜ் சுகமளிக்கிறார் ஊழியங்கள் தபால் பெட்டி எண் நான்கு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு மூன்று தமிழ்நாடு தென்னிந்தியா செல் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் டபுள் ஃபோர் இன் இங்கிலீஷ் பிரதர் ஏ ஏ அமுல்ராஜ் ஜீசஸ் ஹீல்ஸ் மினிஸ்ட்ரீஸ் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் ஜீரோ செவன் போத்தனூர்